Hi guys, welcome to tamiltubers. In the video, enna paaka porom pathinga so free fire oda 5th anniversary varapode so adukaga pathinga justin bieber oda collaboration vechi or character release panna poranga so update pathinga 20th thediye vandrum ana indha character adutha maasam varum ena appo da vandu 5th anniversary seri okay indha justin bieber character ku enna power adu worth a illa abingiradha full skill test with ability oda nama paathiralam seri okay guys video ku la porathukku munadi instagram la nama marakama follow pannirunga adhiliyum pathinga updates la poduvom ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் இப்போ இந்த ஜஸ்டின் பீபர் கேரக்டரோட பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் ஆடம் மூஞ்சி தான் இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஜஸ்டின் பீபரோட ஃபேஸ் அதுக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா ஜே பீப்ஸ்னு வச்சிருக்காங்க அதாவது ஜஸ்டின்னு தான் இந்த ஜே கொடுத்துருக்காங்க அப்புறம் பீபருக்கு பதிலாக பீப்ஸ்னு வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது சரி ஓகே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இதோட ஸ்கில்ல பார்த்துடலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிவ் ஸ்கில்லு ஸோ அதுவே வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான் பேசிவ் ஸ்கில்லாக கொடுத்ததுக்கு சரி என்ன அப்படி என்னதான் ஸ்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அல்லைஸ் வித்தின் 6 meter கேன் பிளாக் 7% டேமேஜ் யூசிங் தேர் யூபி இன் திஸ் கேஸ் த அமௌண்ட் ஆஃப் இபியு டெடியூஸ்டு ஃப்ரம் அல்லைஸ் வில் பி ஆடட் டு ஸ்கில் யூசர்ஸ் இபி என்னடா அது என்னடா சொல்கிற ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இபி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளுக்கு இப்போ ஒரு 100 டேமேஜ் கொடுக்குறான் ஸோ அந்த 100 டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து பார்த்தீங்கன்னா இபியாக குறையும் அதாவது 93 வந்து ஹச்பி குறையும் 7 இபி குறையும் தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 meter நம்ம டீம்மேட் யாராவது இருந்து அவங்க அடி வாங்கினாங்கன்னா அவங்களோட இபி நம்மளுக்கு ஏறிடும் அதாவது அவங்களுக்கு இபி இருந்தால் ஸோ அவங்களுக்கு அடி வாங்கி எவ்வளோ இபி குறையுதோ அது அப்படியே நம்மளுக்கு ஏறிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் அப்கிரேட் பண்ணிடலாம் அப்போ தான் இதோட ஃபுல் பவர் என்னன்னு தெரிய வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு ஸோ மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா 12 meter இருக்க சரௌண்டிங்ஸ் நம்ம டீமேட் யாராவது அடி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட இபி வந்து ஏறும் ஸோ இப்போ லெவல் 1 பார்த்தீங்கன்னா 6 meter அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 12 meter சரௌண்டிங் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் இபி வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 100 health குறைஞ்சி அப்படின்னா நார்மலாக வந்து 100 HP டக்குன்னு குறைஞ்சிரும் அதை இந்த கேரக்டர் வச்சுருந்தோம்னா 85 HP குறையும் 15 EP குறையும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பீபர் கேரக்டரோட ஸ்கில்லு ஸோ இப்போ பாதி புரிஞ்சிருக்கும் மீதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நான் ஸ்கில் டெஸ்ட்டே பண்ணி காமிச்சுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் சரி ஓகே இதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக இபி இருக்கணும் இபி இருந்தால் தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த கேரக்டரோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கே கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு காம்பினேஷனாக அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி காளான் சாப்பிட்டு இபி ஏற்றி வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஓகே இப்போ எனிமி ஃபிஸ்ட்டு போடுவோம் ஸோ எனிமி ஃபிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா 100 HP வந்து நார்மலாக அப்படியே குறைஞ்சிரும் சரி ஓகே இப்போ இந்த கேரக்டர் ஸ்கில் மூலமாக எவ்வளோ குறையுது நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ எனிமி பார்த்தீங்கன்னா எனக்கு 100 damage கொடுத்துருவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 85 HP குறைஞ்சிருக்கு அப்புறம் 15 EP குறைஞ்சிருக்கு ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ இதுவே நார்மல் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 HP குறைஞ்சிருக்கும் ஸோ இபிலேருந்து எதுவுமே மாறி இருக்காது ஸோ சிம்பிளாக இதுதான் இந்த கேரக்டரோட ஸ்கில்லு ஸோ டேமேஜெலாம் வந்து கம்மியாக கொடுக்காது அந்த டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இபி கொஞ்சம் எடுத்துக்கும் அவ்வளோதான் ஸோ இது ஒரு பேசிவ் ஸ்கில்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இபி இருக்கிற வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா ஆக்டிவ் ஸ்கில்லாக இருந்தால் அதை ஆக்டிவ் பண்ணணும் அப்புறம் தான் இதுவாகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவ் ஸ்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனிமி டேமேஜுக்கு மட்டும் இல்லை ஸோ நீங்கள் எதில் டேமேஜ் வாங்கினாலும் கிரனேட்ல டேமேஜ் அப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே டேமேஜ் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் உள்ளதோ அதில் 15% வந்து பார்த்தீங்கன்னா இபியாக குறையும் ஓகே இப்போ பாருங்கள் நான் ஜோனுக்குள்ளே போய் காட்டுறேன் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையிறத நீங்களே பார்க்க முடியும் ஸோ இபியும் குறையும் அதே சமயம் ஹச்பியும் குறையும் ஸோ இது மூலமாக நீங்கள் ஏதாவது ஜோனுக்குள்ளே ஓடியாந்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து தப்பிச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சில் தான் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஜோனுக்குள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இபியை குறைச்சி குறைச்சி உங்களுக்கு ஹச்பி கொஞ்சமாச்சும் மிச்சம் இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம் சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகிற ஸ்கில்லு ஸோ இதே ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட்டுக்கும் ஒர்க் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம 12 meter சரௌண்டிங்ஸ்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அதை தாண்டி வேறு எங்கேயோ தூரத்தில் இருந்தாங்கன்னா ஒர்க் ஆகாது அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டுக்கு இபி இருக்கணும் ஸோ அதுதான் மெயின் ஸோ டீம்மேட்டுக்கும் அதே 15% தான் ஸோ ஒரு 100 health குறையுது அப்படின்னா 85 HP குறையும் மீதி 15 EP குறையும் ஸோ அந்த 15 குறையிற இபி இருக்குல்ல அந்த இபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் சரி இப்போ நீங்களே பாருங்கள் எனிமி பார்த்தீங்கன்னா என்னோடய டீம்மேட்டுக்கு வந்து டேமேஜ் கொடுப்பான் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 14 EP இருக்குது 15 EP தானே ஏறணும் ஏன் 14 ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் கிடையாது பக் ஸோ நம்மளுக்கு விடும்போது இந்த பக்கெலாம் கிளியர் பண்ணி கரெக்டாக விட்டுருவாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வர காமிக்கும் நம்மளுக்கு எப்பப்போலாம் இபி ஏறுதோ அப்போ வந்து அந்த சிம்பிள் காமிக்கும் ஸோ நம்ம டீம்மேட் எவ்வளோக்கு எவ்வளோ அடி வாங்குறோனோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு இபி ஏறிட்டே போகும் ஸோ அவன் அடி வாங்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுத்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பான் ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான் ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் காலில் கண்டிப்பாக 200 EP வந்து காலான் வாங்கி ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க ஸோ எப்படியா கண்டிப்பாக அடி வாங்குவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி ஏறிட்டே தான் இருக்கும் ஸோ அது கிளாஸ் காலில் மேக்ஸிமம் எல்லா டீம்மேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 meter சரௌண்டிங்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அது பாட்டு இபி ஏறிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாமல்
ஸோ நீங்கள் காளான் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, உங்கள் டீம்மேட் அடி வாங்க விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஈபி ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த ஈபி வச்சு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே கைஸ், ஆக மொத்தம் ஜஸ்டின் பீபர் கேரக்டர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நீங்கள் இந்த கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் வேறு, ஸோ அளவுக்கு கே எது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா கே கூட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈபி ஏறிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ஈபிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5th ஆனிவர்சரிக்காக இந்த கேரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் வேறு, ஸோ இது வந்து ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஈவெண்ட்டை தான் வச்சு விடுவாங்க. ஸோ ஈவெண்ட் வச்சாலும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோ போடுறேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணதுன்ட்டு. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னங்கிறது டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் ஜஸ்டின் பீபர் கேரக்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் இந்த கேரக்டர் ஸ்கில்லை பற்றி இப்போ தெரிஞ்சுப்பாங்க. தென் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.